डे स्टूडेंट्स ऐ मनोहर इत वीडियो नम्बर पाकपो 10th मैथ्स चैप्टर 3 एक्सरसाइज 3.17 क्वेश्चन नंबर 3 क्वेश्चन रीड पड़े बाहर कंस्ट्रक्ट या 3x3 मैट्रिक्स हूस एलिमेंट्स आर गिवन बाय अब टू सब डिविजन क्वेश्चन कोशन यूस पड़ी नम्बर कैपिटो अब 3x3 मैट्रिक्स वो एलिमेंट्स कैपिटो क्लियर इंपें इत 3x3 मैट्रिक्स जेनरल फॉर्म एलें एक्वल टू 3x3 मैट्रिक्स अब 3 ஃபர்ஸ்ட் 3ன்றது ரோவை குறிக்கும் செகண்ட் 3ன்றது என்னது காலத்தை குறிக்கும் அப்போ 3 ரோ 3 காலம் உள்ள நம்ம மேட்ரிக்ஸ்ல என்ன செய்யணும் ஃபார்ம் பண்ணனும் அதனால நான் என்ன எடுக்கறேனா ஏன் எடுத்துக்கிறேன் ஏ ஏ ஏன்ற நினைச்சறேன் 3 ரோ 3 நம்பர்ஸ் எடுத்துக்கேன் அதே மாதிரி பாருங்க 3 ரோ எடுக்கணும்ல இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ எடுத்துக்கேன் அமை தேர்ட் ரோ இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கேன் இப்போ நான் ஜெனரல் ஃபார்ம் எடுத்துறதுல இது வந்து நமக்கு எத்தனைன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ அதனால நான் என்ன செய்றேனா ஃபர்ஸ்ட் ரோன்றதனால 1 1 பக்கத்துல எடுத்து எழுதிறேன் இது செகண்ட் ரோன்றதனால 2 2 ன்னு நினைச்சறேன் எடுத்து எழுதிறேன் கிளியர் அதே மாதிரி இது தேர்ட் ரோ அதனால 3 3 ன்னு நினைச்சறேன் காப்பி பண்ணிக்கிறேன் இது நான் இப்போ ரோவை வச்சு எழுதியாச்சு அடுத்து அப்ப காலத்தை சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் காலம் இது செகண்ட் காலம் இது தேர்ட் காலம் அப்ப ஃபர்ஸ்ட் காலம்ன போது இந்த வெர்டிகலா உள்ளதுல எல்லாத்துலயும் 1 பக்கத்துல நினைச்சறேன் 1 போட்டுக்கிறேன் இங்க 2 பக்கத்துல 1 அதே மாதிரி 3 பக்கத்துல 1 ஃபர்ஸ்ட் காலம்ன்றதனால நினைச்சறேன் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரோவை குறிக்கும் ரெண்டாவது நம்பர் வந்து என்ன காலத்தை குறிக்கும் அப்ப இதே மாதிரி இங்க போடும்போது இங்க செகண்ட் காலம் அப்ப 2 2 2 அப்ப இது தேர்ட் காலம்ன்றதனால 3 3 3 கிளியர் இதுதான் என்னதுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்ம் கிளியர் இப்போ நம்ம சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க aij equal to i minus 2j mod அப்படினு கொடுத்திருக்காங்க modulus of i minus 2j ன்ற சம்ல கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த a11 a12 a13 அப்படினு என்ன செய்யறோம் இந்த அவ்வளவுத்துக்கு என்ன செய்யறோம்னா அந்த வேல்யூ என்ன செய்யறோம் அப்ளை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் a11 எடுத்துக்கிறேன் பாருங்க a11 எடுக்கும்போது i க்கு பதிலா 1 எடுத்துக்கறோம்னா j க்கு பதிலா என்ன செய்யறோம் 1 எடுத்து இந்த இதல என்ன செய்யணும் அப்ளை பண்ணனும் அப்ப அப்ளை பண்ணும்போது பாருங்க i modulus ई की बदला वन एड़ें माइनस टू इं जे बदला अप्ले पड़े इडलस् पटर वेल्यू वो पासीसिटिव वादू सी नेटिव वादू सर नम्बर मॉडलस् पटकाल नम्बर पासीसिटिव नम क्लियर ऐसा मॉडलस् अब नेटिव वरा नेटिव नम्बर इनता पासीसिटिव एन वन माइनस टू अब नम्बर माइनस्न कॉडलस् माइनस्न अब कम आंसर एड़ेबूदा मॉडलस नेगेटिव वैल्यू इन पॉजिटिव आयोम क्लियर अब ए11 अदारे अड़ना ए12 अप्ले पड़े अब ए12 अब ई की बदल वन जे बदलाना टू एड़ अप्ले पड़नों अब अब पांग वन माइनस टू इं जे बदला टू अप्ले पड़े सरिया इन 2 into 2 4 1 ல இருந்து 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 மாடுலஸ் -3 அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கேன் மைனஸ்ல வந்தால நம்ம என்ன எடுக்கணும் +3 ன்னு தான் எடுக்கணும் கிளியர் அதே மாதிரி a13 எடுக்கிறேன் பாருங்க a13 equal to 1 minus 2 into 3 இப்போ 2 into 3 6 1 ல இருந்து 6-ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5 மாடுலஸ் பார்க்கறதனால நமக்கு என்னது +5 ஆ கிடைச்சிரும் கிளியர் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோவை என்ன செய்தாச்சு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து செய்ய போறேன் பாருங்க a21 அப்படிங்கும்போது i க்கு பதிலா 2 j க்கு பதிலா என்ன செய்யணும் 1 அப்ளை பண்ணனும் அப்ப 2 minus 2 into 1 இப்போ 2 into 1 ம்போது 2 2 ல இருந்து 2 ஆ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0 மாடுலஸ் கிடைக்கும் அப்ப 0 ன்ற எடுத்து எழுதிடணும் கிளியர் அதே மாதிரி a22 அப்படிங்கும்போது பாருங்க 2 minus 2 இன்று j க்கு பதிலா 2 அப்ளை பண்றேன் 2 into 2 4 2 ல இருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -2 மாடுலஸ் -2 அப்படினால நான் என்ன சொல்லி இருக்கேன் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும் 2 எடுத்துக்கறேன் அதே மாதிரி a23 i க்கு பதிலா 2 அப்ளை பண்ணனும் j க்கு பதிலா 3 அப்ளை பண்ணனும் அப்ப 2 minus 2 இன்று j க்கு பதிலா 3 அப்ளை பண்றேன் சரியா இப்போ பாருங்க 2 into 3 அப்படிங்கும்போது 6 2 ல இருந்து -6 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 மாடுலஸ் போட்டுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ தான் கிடைக்கும் அப்போ நான் செகண்ட் ரோவும் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி தேர்ட் ரோ கண்டுபிடிக்க போறேன் a31 i க்கு பதிலாக 3 எடுக்கணும் j க்கு பதிலாக எடுக்கணும் 1 அப்ளை பண்ணனும் இப்போ பாருங்க 3 minus 2 into j க்கு பதிலாக 1 அப்ளை பண்றேன் கிளியர் இப்போ
modulus 1 கிடைக்கும் modulus 1 னால நமக்கு என்ன வேல்யூ தான் 1 தான் கரெக்ட் அதே மாதிரி a32 அப்ளை பண்றேன் பாருங்க a32 அப்படிን போது i க்கு பதிலா 3 அப்ளை பண்றேன் j க்கு பதிலா 2 அப்ளை பண்ணனும் அப்ப 2 into j j க்கு பதிலா 2 அப்ளை பண்றேன் கிளியர் இப்போ பாருங்க 2 into 2 வந்து 4 3 ல இருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 அப்ப -1 அப்படினால நான் என்ன சொல்லிருக்கேன் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும் மாடுலஸ்ல அதனால 1 ன்னு எடுத்துக்கறேன் அடுத்து a33 a33 அப்படிን போது i க்கு பதிலா 3 அப்ளை பண்றேன் -2 into j க்கு பதிலா 3 அப்ளை பண்றேன் கிளியர் இப்போ பாருங்க 3 into 2 வந்து 6 3 ல இருந்து -6 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 மாடுலஸ் போட்டதனால நமக்கு +3 ல தான் கிடைக்கும் கிளியர் இப்போ நான் எல்லா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் அதன்டைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நான் செப்பற அந்த வேல்யூ என்ன செய்றேன் காப்பி பண்றேன் a equal to பாருங்க a equal to a11 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க 1 a12 உடைய வேல்யூ வந்து 3 a13 உடைய வேல்யூ வந்து 5 அப்ப இத ரோல் எடுத்து எழுதணும் 1 3 5 அதே மாதிரி a21 வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க 0 2 4 அப்ப 0 2 4 அதே மாதிரி தேர்ட் ரோ உடைய வேல்யூ வந்து 1 1 3 கண்டுபிடிச்சிருக்கோம் அது அப்படியே அப்ளை பண்றேன் 1 1 3 கிளியர் இப்போ நமக்கு பாருங்க இது இதுல எத்தனை ரோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அதே மாதிரி காலம் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அப்போ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸில் தான் கிடைக்குது கிளியர் இதுதான் நமக்கு கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் சப்டிஷனுடைய எலிமெண்ட்ஸ் இதுதான் ஆன்சர் சரியா இப்போ செகண்ட் சப்டிஷன் கொஸ்டினை பாருங்கள் ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ஹோல் கியூப் பை 3 அப்படின்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம a11 எடுத்து விடுவோம் ஐக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணணும் அதே மாதிரி ஜேக்கு பதிலாக என்ன செய்யணும் 1 அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் 1 ப்ளஸ் ஜேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன் ஹோல் க்யூப் பை 3 இப்போ 1 ப்ளஸ் 1 அப்படின்போது 2³/3 அப்படின்னு கிடைக்குது 2³ அப்படின்னாலே 2 × 2 × 2 அப்படின்போது நமக்கு 8 கிடைக்கும் 8/3 இதை நம்ம அதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அதனால் என்ன செய்கிறேன் இப்படியே வச்சுக்கிறேன் அப்போ a11 கண்டுபிடிச்சாச்சு அதுக்கடுத்தப்போ a12 கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் a12 அப்படின்னா 1ன்றது ரோவை குறிக்கும் 2ன்றது என்னது ஜேயை சாரி காலத்தை குறிக்கும் இப்போ நம்மளுக்கு ஐன்றது 1 ஜேன்றது என்ன எடுத்துடணும் 2ன்ற எடுத்து என்ன செய்கிறேன் இந்த இதில் அப்ளை பண்ண வைப்பேன் பாருங்கள் ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 2 அப்போ ஹோல் க்யூப் பை 3 இப்போ 1 ப்ளஸ் 2 அப்படின்போது 3 3³/3 3³ அப்படின்னாலே 3 × 3 × 3 அப்படின்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 27/3 இப்போ இந்த 27 3 நினச்சேன் கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கி 9 அப்படின்னு கிடைக்குது கேன்சல் ஆச்சுன்னா அப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணி நினச்சணும் அதனுடைய வேல்யூ எடுத்துக்கிடணும் அப்போ a12 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி a13 அப்படின்போது ஐக்கு பதிலாக 1 எடுக்கணும் ஜேக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும் பாருங்கள் 1 ப்ளஸ் 3 ஹோல் க்யூப் பை 3 1 ப்ளஸ் 3 அப்படின்போது 4³/3 4³ அப்படின்னாலே 4 × 4 × 4 அப்படின்போது 64/3 இதை இதுக்கு மேலே நினச்ச முடியாதுன்னா டிவைட் பண்ண முடியாது அதனால் நினச்சிட்றேன் அப்படியே வச்சுக்கிறேன் கிளியர் அதுக்கடுத்தா பாருங்கள் இது ஃபஸ்ட் ரோ கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி செகண்ட் ரோவில் என்ன எடுக்கிறேன்னா a21 எடுத்துக்கிறேன் 21 அப்படின்போது ஐக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும் ஜேக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணணும் 1 அப்ளை பண்ணணும் கிளியர் அப்போ பாருங்கள் 2 ப்ளஸ் 1 ஹோல் க்யூப் பை 3 இப்போ 3³/3 அப்படின்னு கிடைக்குது 3³ அப்படின்னாலே 27/3 27 3 டிவைட் ஆகும் அதனால் என்னது கேன்சல் பண்ணும்போது நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது கிளியர் இப்போ a21 கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி a22 கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் 22னா ஐக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும் ஜேக்கு பதிலாக என்ன செய்யணும் 2 அப்ளை பண்ணணும் அப்போ 2 ப்ளஸ் 2 ஹோல் க்யூப் பை 3 2 ப்ளஸ் 2 அப்படின்போது 4³/3 4³ அப்படின்னாலே 64 4 × 4 × 4 அப்படின்போது 64/3 இதை இதுக்கு மேலே நினச்ச முடியாது கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்தா பாருங்கள் a23 அப்படின்போது ஐக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும் ஜேக்கு பதிலாக என்ன செய்யணும் 3 அப்ளை பண்ணணும் அப்போ 2 ப்ளஸ் 3 ஹோல் க்யூப் பை 3 2 ப்ளஸ் 3 அப்படின்போது 5 5³/3 5³ அப்படின்னாலே 5 × 5 × 5 அப்படின்போது நமக்கு 125 கிடைக்கும் கிளியர் 125/3
இதை இதுக்கு மேலே நினச்ச முடியாது, டிவைட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ரோவை நினச்சிதாச்சு, ஏ டூ ஒன், ஏ டூ டூ, ஏ டூ த்ரீயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த தேர்ட் ரோ கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். எல்லாமே அந்த ஜென்ரல் ஃபார்மில் இருந்தால் எடுத்து எழுதுறேன். ஏ த்ரீ ஒன், ஐக்கு பேலாக த்ரீ அப்ளை பண்ணணும், ஜேக்கு பேலாக நினச்சா ஒன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது பாருங்கள், த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் பை த்ரீ. இப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்போது ஃபோர் க்யூப் பை த்ரீ. ஃபோர் க்யூப் அப்படினாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 64/3. இதை இதுக்கு மேலே நினச்ச முடியாது, டிவைட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது ஏ த்ரீ டூ, த்ரீ ப்ளஸ் ஐ ஜேக்கு பேலாக நினச்சிடறேன், டூ அப்ளை பண்ணுறேன், ஹோல் க்யூப் பை த்ரீ. அப்போ த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்போது ஃபைவ் க்யூப் பை த்ரீ. ஃபைவ் க்யூப் அப்படினாலே 125/3. இதை இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தப்போ ஏ த்ரீ த்ரீ, ஏ த்ரீ த்ரீ என்பது ஐக்கு பதிலாகவும் த்ரீ அப்ளை பண்ணணும், ஜேக்கு பதிலாக நான் த்ரீ அப்ளை பண்ணணும். அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹோல் க்யூப் பை த்ரீ. அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்போது சிக்ஸ் க்யூப் பை த்ரீ. சிக்ஸ் க்யூப் அப்படினாலே என்னதுன்னா சிக்ஸ் இன்ட்ரு சிக்ஸ் இன்ட்ரு சிக்ஸ். இதை மூணு சிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 கிடைக்கும் பை த்ரீ. இப்போ இந்த 216 வந்து த்ரீயால் டிவைட் ஆகும் பாருங்கள், டூவில் போகாது, 21 செவன் டைம்ஸ் இருக்குது. அப்போ செவன் இன்ட்டு த்ரீ 21, அடுத்தது சிக்ஸில் டூ டைம்ஸ் இருக்குது, அப்போ 72. அப்போ தேர்ட் ரோவில் உள்ள ஏ த்ரீ ஒன், ஏ த்ரீ டூ, ஏ த்ரீ த்ரீக்கு அதனுடைய எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி அசம்பிள் பண்ணுறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோவில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ இன்னும் பாருங்கள், ஏ ஒன் ஒனில் 8/3, 964/3, இதுதான் ஃபஸ்ட் ரோவில் எழுதணும், கிளியர். அப்போ 8/3 அதே மாதிரி 964/3. இப்போ ஃபஸ்ட் ரோல் எழுதியாச்சு. அதேமாதிரி செகண்ட் ரோவில் பாருங்கள், ஏ டூ ஒன், ஏ டூ ஒன் அப்படின்னா என்ன இருக்குது, 964/3, 125/3 அது செகண்ட் ரோல் எழுதணும். அப்போ 964/3, 125/3. அதேமாதிரி தேர்ட் ரோ அப்படின்போது ஏ த்ரீ ஒன், 64/3, 125/3, 72. இதான் தேர்ட் ரோவில் எழுதணும் பாருங்கள், 64/3, 125/3, அதேமாதிரி 72. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா அதோடய எலிமெண்ட்ஸ் நினச்சதாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இதில் பாருங்கள் த்ரீ ரோ இருக்குது, ஒன் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதேமாதிரி காலம் வைஸ் பார்க்கும்போது த்ரீ காலம் இருக்கிறதுனால இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக நினச்சணும், நீங்கள் அந்த மேட்ரிக்ஸ் போடும்போது கண்டிப்பாக நினச்சணும், என்ன மேட்ரிக்ஸ்ன்றதை கண்டிப்பாக ஆர்டரில் நினச்சணும், காட்டினா நல்லாயிருக்கும். இப்போ இதான் ஆன்சர், தேங்க்யூ.